Hi friends, good morning. So இன்னைக்கு நீங்க vlog வந்து ஒரு decluttering and organization video தான் பார்க்க போறீங்க. So என்னோட அந்த wardrobe இருக்குல அதுவும் அந்த drawerம் வந்து பயங்கரமா வந்து இதாயிடுச்சு. So அத ஃபுல்லா declutter பண்ணி நீங்க வந்து organize பண்ண போறேன். So அதுதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுக்கு இடையில உங்களுக்கு ஒன்னு காணிக்கிறேன் பாருங்க. நான் மேல organize பண்றதுக்குன்னு வந்தேன். நான் இன்னைக்கு morning வந்து பெட் வந்து விரிக்கல. So இது மகாவோ மகியோ ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து நான் விரிக்கிற மாதிரியே நீட்டா விரிச்சு இந்த pillow எல்லாம் வச்சிருக்கத பாருங்க. ஸோ பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்கள்கிட்ட அது அது ஒரு விஷயம், நீங்கள் வந்து ரெகுலராக என்ன பண்ணுவீங்களோ அதை அவங்க பார்த்துட்டு அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனால சின்ன வயசுலேயே குட் ஹேபிட்ஸ் சொல்லிக் கொடுங்க. அவங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறமும் அந்த பழக்கம் அப்படியே அவங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம வந்து நம்மளோட இந்த ஆர்கனைசேஷன் வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம். அதனால் இப்போ போய் இதை டேக்கிள் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சதீஷ் வந்து நேற்று சதீஷ்கிட்ட வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த விண்டோவை திறந்து விட்டுரும், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரட்டும். அப்போ நமக்கு ரொம்ப டஞ்சண்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் இந்த விண்டோவை திறந்துட்டு ஓகே. ஸோ நேற்று வந்து என்ன சொன்னேன்னா, சதீஷ்ட வந்து நீ வந்து உன்னோட அலுமாரிலேருந்து உனக்கு தேவையில்லாத ட்ரெஸ்ஸு, நீ போடாத ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுன்னு சொன்னேன். அதனால் அவங்க வந்து ஒரு பைலப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட அலுமார் வந்து டோட்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு நான் போட மாட்டேன். ஏற்கனவே எங்கிட்ட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் குறைவு தான். ஆனால் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இது இல்லாததுனால ரொம்ப கிளட்டர் ஆகிடுச்சு. அந்த சைடும் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் பார்த்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணி நீட்டாக இது பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா சல்வார்ஸையும் எடுத்து செக் பண்ணிவிட்டு எனக்கு வேண்டியதை மட்டும் வச்சுட்டு வேண்டாததை வந்து எடுத்து இது பண்ண போகிறேன். ஸோ இதில் சிலது வந்து நான் போட மாட்டேன், சிலது போடுவேன். அதனால் அதை ஃபுல்லாட்டு அதை முதல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலை. ஓகே, நான் இப்போ வந்து பிளானை மாற்றிட்டேன். மொதல் இதில் உள்ளது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் அங்கே பெட்டில் போட போகிறேன். போட்டுட்டு லைட்டாக எடுத்து பார்த்துட்டு எது வேணுமோ அதை வச்சுட்டு மிச்சத்தை எடுக்க போகிறேன். ஏன்னா இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது பாருங்க. ஸோ இதில் நிறைய இதை நான் போட மாட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி கிளியர் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம அடித்து வைக்கும்போது ஒரு மெத்தட் வந்து பிடிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் போகிறதெல்லாம் எனக்கு வேண்டாத ட்ரெஸ்ஸு, பட் நல்ல ட்ரெஸ்ஸு. ஸோ யாருக்காவது வேணும்னா டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேங்கரில் ஃபுல்லாக வெளியே போட்டு போகிற ட்ரெஸ் மட்டும் வைக்க போகிறேன். ஆமாம், வெளியவும் அம்மா வெளியே அம்மா வீட்டுக்கெல்லாம் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாக வீட்டுக்கு போடக்கூடிய ரெஃப்யூஸ்க்கு போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இங்கே பாருங்க, என்னோட
ரஃப்யூஸ்குள்ளே கொடுத்தா எல்லாத்தையும் நான் இந்த பேஸ்கெட்டில் நீட்டாக டக் பண்ணி வந்துகிட்டே இருக்கேன், வச்சுட்டே இருக்கேன். ஸோ இது ஒரு பேஸ்கெட், இன்னொரு பேஸ்கெட் நடந்தாச்சு. ஸோ நீட்டாக வந்து பார்த்துட்டு எது வேணுமோ அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு செக்ஷன் இந்த சைடு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நைட் பேண்ட்ஸு, ஷாலு, அதுக்கப்புறம் லெக்கிங்ஸ் எல்லாத்தையும் இந்த பேஸ்கெட் மெத்தடில் வந்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிகிட்டே வரேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பைல் வேண்டான்னு வச்சுருக்கேன், அதே மாதிரி இங்கேயும் வேண்டான்னு வச்சுருக்கேன். ஹலோ, ஸோ என்னோடய சாரீஸ் எல்லாமே நான் இந்த சாரீ பேக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் இப்போ கொண்டு போய் அந்த கபோர்டில் கீழே வச்சிட போகிறேன். நான் சாரீ பட்டு சாரியெல்லாம் அந்தளவுக்கு உடுக்க மாட்டேன்னா, அதனால் இந்த பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு சீத்ரூ விண்டோ இருக்கிறதுனால நமக்கு எது எதில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த நான் அஞ்சு பேஸ்கெட்ஸ் நான் இருக்குல்ல, ஸோ இந்த அஞ்சு பேஸ்கெட்ஸில் வீட்டுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. ஸோ வீட்டுக்கு போடுறதுக்கு அந்த அளவுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சு. எப்போ வந்து இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சோ, மைண்டில் வந்து நம்ம தான் இனிமேல் அடிக்கடி வந்து வெளியே போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யூஸ் பண்ணக்கூடிய டாப்ஸை கூட நான் வீட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு வெளியே போடக்கூடிய டாப்ஸோட வீட்டுக்கு போடக்கூடிய துணி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் இந்த இதில் வச்சுட்டேன். இனி பார்த்திங்கன்னா, இது நைட் ட்ரெஸ்ஸு, டீஷர்ட்ஸு, இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை தூக்கி உள்ளே மேலே வச்சுருவேன் அதில். ஸோ நமக்கு வந்து ஏதாவது தேவை அப்படின்னா இதை மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நைட்டு போடக்கூடிய டீஷர்ட்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இப்படி சும்மா வச்சாலே போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பேஸ்கெட் யூஸ் பண்ணால். ஸோ இதிலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோல்ஸ் எல்லாத்தையும் இந்த பேஸ்கெட்டில் மடித்து வச்சுருந்தேன்னா, அதுக்கப்புறம் இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட இந்த மல்டி ஹேங்கர் அந்த இது இருக்குது, இதில் ஒரே இதில் நாலணும் இருக்கும். ஸோ அதில் ரெண்டணும் இருந்துச்சா, அதில் ஃபுல்லாக ஸ்டோல்ஸை போட்டுட்டேன். ஸோ இதுலேருந்து எதுக்கு எம்டி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து துணி வந்து துவைச்சி வர வேண்டியிருக்கு வீட்டுக்கு போடக்கூடியது. ஸோ அதை வைக்கிறதுக்கு இடம் வேணும்ல, அதுக்கு வேண்டி இந்த பேஸ்கெட்டை எம்டி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருக்குப்பாங்க, நான் இவ்வளோத்துலேயும் எல்லாத்தையும் வச்சுட்டேன். டாப்பில் வந்து ஒரு இதில் வந்து நைட் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், ஒரு இதில் டீஷர்ட் வச்சுருக்கேன், இன்னும் ஒரு இது காலியாக இருக்குது, வேணும்னா வச்சுக்கலாம். இங்கே ஃபுல்லாமே எம்டி தான். ஸோ இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்னர் ட்ராயரு. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து சரிபட மாட்டேங்குது வைக்கிறதுக்கு, அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் இது பேஸ்கெட் மெந்தி வாங்கி வச்சுருந்தேன்ல, ஸோ இந்த பேஸ்கெட்டை வந்து இந்த ட்ராயர் நான் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ராயரில் வந்து அவ்வளோ இன்னர்ஸையும் அடுக்கி மடித்து வச்சிடலான்னு. ஸோ அப்போ நமக்கு பார்க்கும்போது ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதுதான் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த சைடும் ட்ராயர் இருக்கு, ஸோ இந்த ட்ராயரையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போதைக்கு இதில் வந்து ஜஸ்ட் பேப்பர்ஸ் அதுதான் இருக்குது. ஸோ அதை மாற்றிட்டு அந்த ட்ராயரையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இந்த ட்ராயரில் எல்லா இன்னர்ஸையும் வச்சுட்டேன். ஸோ இது வந்து நமக்கு பார்க்கும்போது எது இருக்குதுன்னு தெரியும், பிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், திருப்பி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ராயரில் அதுவாக இந்த டவல்ஸை வந்து இந்த ட்ராயரில் மாற்ற போகிறேன், சும்மா தான் அது வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயர்லேயும் அதே மாதிரி எல்லா இன்னர்ஸையும் அடித்து வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இனி இந்த டவலை மட்டும் இதில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடியது எல்லா திங்ஸையும் மாற்றணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த இது ஃபுல்லாக தூர போடக்கூடிய திங்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது எல்லாம் நான் வந்து சதீஷோட ட்ரெஸ்ஸு, இது என்னோடய ட்ரெஸ்ஸு கொடுக்குறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணாதது தான் நல்ல கண்டிஷனில் உள்ளது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப நாசானதை வந்து நான் அதில் போட்டேன் அது தூர போடுறதுக்கு. இந்த அவ்வளோ ஸ்டஃப்புமே கீழே எடுத்துகிட்டு போக வேண்டிய ஸ்டஃப்பு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் அந்த கபோர்டு, சதீஷோட கபோர்டு, இந்த ட்ராயர், அதுக்கப்புறம் இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸில் உள்ளது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காண்கிறேன். முதல் வந்து இந்த சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்கிட்ட இந்த ரெண்டு பேக் இருந்துச்சு. இது அந்தளவுக்கு என்ன சொல்கிறதுக்கு, துணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், பெருசாக எதுவும் யூஸ் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது என்னோடது, இது சதீஷோடது. ஸோ பர்ஃப்யூம், டியோட்ரெண்ட்டு, மாய்ஸ்சரைசிங் லோஷன், ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆயில், பவுடர், கிட் குட்டீஸ்குள்ளது மாய்ஸ்சரைசிங் லோஷன் எல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். இதுக்குள்ள உள்ளது எல்லாமே சதீஷோடது. ஓகே, அதை இந்த இடத்துல வச்சுட்டேன்னா, அடுத்து ஃபஸ்ட்டு இந்த ட்ராயர்லேருந்து வரேன். இந்த ட்ராயர் மேலே உள்ளது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக அந்த ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஐட்டம், நெயில் பாலிஷ், பொட்டு, பெருசாக மேக்கப்பெல்லாம் என்கிட்ட கிடையாது. இது எசென்ஷியல் ஆயில் டிஃப்யூசருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. செகண்ட் ட்ராயர் ஃபுல்லாக மகாமகியோடது. இதில் ஃபுல்லாக அவங்களோட கிளிப்பு, இதில் பவ்வு, இதில் கிளிப்பு, இதுலேயும் கிளிப்பு. அப்புறம் தேர்ட் ட்ராயர் பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டம், ஒன்றுமே இல்லை பெருசாக. இது டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் எம்டி பேஸ்கெட்ஸு, இது வந்து எக்ஸ்ட்ரா ஷாம்பு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அடுத்து இது எம்டி, டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆயிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் வந்து மெடிசன் ட்ராயர். ஸோ அதில் மெடிசன் திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய வார்ட்ரோப், பெரிய பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைட், ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ மேலே வந்து பேஸ்கெட்டில் இதில் லெக்கிங்ஸ், இதில் லெக்கிங்ஸ், அதில் துப்பட்டா அவ்வளோ வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து என்ன சொல்ல, எழுதணும்லாம் அவசியம் இல்லை, நமக்கு வந்து மெமரியில் ஸ்டோர் ஆயிரும்ல, அதனால் எழுதலை நான். இதில் ஃபுல்லாக வெளியே போட்டு போகக்கூடிய சல்வார் டாப்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே வந்து சாரி பேக் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபுல்லாக இன்னர்ஸ் வச்சுருக்கேன் ஒரு ட்ராயரில். ஸோ இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், பார்த்தோன்னே தெரியும், அடுக்கி வைக்கிறதுக்கு தக்கனையும் வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த வார்ட்ரோப்பில். இதில் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஃபுல்லாக எம்டி தான், எதுவுமே இல்லை எக்ஸப்ட் இந்த ஒரு ட்ராயர். அவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோன்னே. ஸோ இது இந்த கபோர்ட் பாருங்கள், எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள், எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அதில் வந்து என்னோடய இது வச்சுருக்கேன், டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நைட் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, இதில் வந்து நைட்டி எல்லாமே இருக்குது. ஆ, இன்னும் வரேன். ஸோ டாப்பில் அது ஃபுல்லாக இருக்கா, இந்த மகி கூப்பிட்றா, போயிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ இந்த இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்கெட் இருக்குல்ல, ஸோ இந்த பேஸ்கெட்டில் 1, 2, 3, 4, 5, 6 அணுக்குலையும் என்னோட வீட்டுக்கு போடக்கூடிய டாப்ஸு சுடிதார் எல்லாமே வந்துடும். இதில் வந்து சொன்ன மாதிரி ஸ்டோல்ஸை வந்து தொங்க போட்டிருக்கேன். இதுக்கு கீழே வந்து இந்த இதில் வந்து அந்த சின்ன சின்ன டவல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னர்ஸ் எல்லாமே நீட்டாக வச்சுருக்கேன். இதில் வந்து கட்சீஃப் இருக்குல்ல, அதை வந்து இந்த இதில் வச்சுருக்கேன். ஸோ இது நல்ல வசதியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே காலி, நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணோன்னா இவ்வளோ தான் ஸ்பேஸ். டீக்ளட்டர் பண்ணி தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த வார்ட்ரோபா. இந்த சைடு வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கு எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன், சின்னதெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிஃப்ட் பேக்கு, ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுருக்கேன். எல்லாமே ஹேண்ட்பேக். இதில் வந்து மகாமகியோட வளையல், கீழே வந்து கேப், இவ்வளோ தான். ஸோ சின்ன சின்னதெல்லாம் பேக் உள்ளாடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோட சைட் ஆஃப் வார்ட்ரோப், இவ்வளோ தான். இந்த கீழே உள்ளது பார்த்திங்கன்னா, இந்த குட்டீஸ் வந்து பிடிச்சி இழுத்து இழுத்து இந்த ஹேண்டில் வந்து கலண்டுடுச்சு. ஸோ இந்த கீழே உள்ளதில் ஃபுல்லாக டவல் வச்சுருக்கேன், அவ்வளோ தான்.
எங்களோட டபுள்ஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து கோட் ராக்கு, இதில் வந்து லாண்ட்ரி, இது வந்து சதீஷ் சைடு. ஸோ இதில் வந்து சதீஷுக்கும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ பெருசாக நல்ல கலைஞ்சது எல்லாத்தையும் நீட்டாக அடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ இந்த சைடு அவங்களோட டிஷர்ட் இருக்கா, இந்த சைடு வந்து அந்த முண்டு, அதுக்கப்புறம் ஜீன்ஸு, இது வந்து அவங்களோட டவல், ஷார்ட்ஸு, இது வந்து பேண்ட்ஸு, அப்புறம் டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் இதுலேயும் அவங்க அதே மாதிரி பனியன் அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ராயர் வந்து இவ்வளோ நாள் பெருசாக யூஸ் பண்ணாமல் இருந்தோம், இப்போ வந்து நல்ல யூஸ் ஆகும். செகண்ட் கபோர்டு இதுலேயும் அதே மாதிரி இந்த ஹேண்டில் வந்து செட் ஆகலை, பிடிச்சி இழுக்கும்போது நாளடைவில் எல்லாமே கலண்டு வருது. ஸோ நீங்கள் வந்து கபோர்டுக்கு இப்போ நீங்கள் கார்பெண்டர்கிட்ட கொடுத்து கபோர்டு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஸ்க்ரூ வர்ற மாதிரி உள்ள இது வைக்காதீங்க, இதிலே முறுக்கி ஸ்க்ரூ அடிப்பாங்க தெரியுமா, அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது ஷர்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு என்ன பண்ணேன்னா அந்த ஒரு அந்த ஓவர் த டோர் கேவ் ஹூக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்கு மேலே போடக்கூடியது, இந்த டோருக்கு மேலே போடக்கூடிய ஹூக்கில் வந்து அவங்களோட பெல்ட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டேன். இதுக்கு கீழே ஜீன்ஸு, இதில் வந்து வேஷ்டி, இதில் வந்து அகெயின் சாக்ஸு, எல்லாத்தையும் இந்த பாஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இந்த நடுஸில் அந்த பார்ட்டிஷன், இதில் வந்து கர்ச்சீஃப் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் இவங்களோட கேபினட், ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு, நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதில் பெருசாக இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக உள்ளதுதான், இது அவங்களோட ஷூஸு. ஸோ எப்போவாது போடக்கூடிய ஷூஸை வந்து வெளியே போட்டு வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி இதில் வச்சுருவோம், ஏன்னா அது எப்போவாது போடுறது. மிச்சம் எல்லாமே எம்டி, இதில் வந்து ஒரு சைட் பேக் மட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோதான், கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டி, எக்ஸப்ட் இந்த ஃபஸ்ட்டு ஒன்ல மட்டும் ஹேங்கர்ஸ், எக்ஸ்ட்ரா ஹேங்கர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது எம்டி, இதில் வந்து வெயிட் மிஷினும் அந்த கொசு அடிக்கிற பேட்டு, இது எம்டி, இது வந்து மகாவோட ஸ்விம்மிங் ட்ரெஸ், இது இப்போ எடுக்க மாட்டோம், எப்போவாது எடுக்கிறது. ஸோ இவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராயர்ஸையும் அடுக்கி வச்சேன். ஸோ இந்த ட்ராயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை, சீப்பு, ரெகுலராக யூஸ் பண்ணுறது, எம்டி. கீழே வந்து என்னோட அந்த அந்த வளையல், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அதெல்லாமே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அடுக்கி முடித்தாச்சு. மஹி குட்டி இங்கே வந்து விளையாடிட்டுருக்கா. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நான் வந்து இது என்ன பண்ணுங்க, மஹி காலை பண்ணுங்க, ஃபுல்லாக ஸ்கெட்ச், ஃபுல்லாக ஸ்கெட்ச் ஆக்கி வச்சுருக்கா. ஸோ இந்த டைமில் மஹி கூட எல்லாத்தையும் கூட காணிப்போம். எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்டாக அனுப்பி வச்சுருந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பேட்ஜஸ்ன்னு. ஸோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் உண்டில், அதில் வந்து நம்ம கஸ்டமாட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இப்போ தான் வந்துச்சு. ஸோ அதான் மஹி எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கா. ஸோ இது பாருங்கள், ஸோ நிறைய அனுப்பி வச்சுருந்தாங்க. எங்களோட ஃபோட்டோஸை வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து இந்த மேக்னெட் மாதிரி போட்டு தாடா ஒன்றுண்ணா மகாமகி. நாங்க மூவி போன டைம் மகாமகி சதீஷ், இது வந்து மஹி, இது நானும் சதீஷும் டெல்லி போயிருந்தோம்ல அந்த அவார்டு, ஒரு அவார்டு வாங்குறதுக்கு அப்போ உள்ளது. இது மகாமஹி வந்து குட்டி கிருஷ்ணர், இதில் இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ பாருங்க. மகா அக்கா எப்படி இருக்கா பத்தியா, அழகாக இருக்கல்ல. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. ஆமாம், ஸோ இந்த இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பேஜுன்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு காணிக்கிறேன்,
ஐடியல் பேட்ஜஸ்ன்னு. ஸோ நான் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் அவங்க வந்து கஸ்டமாட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு இந்த மாதிரி பேட்ஜ் மாதிரி பண்ணி தந்துடுவாங்க. பிஎல் பேட்ஜஸ்ன்னு. ஸோ கீழே வந்து நான் இவங்களோட இது கொடுக்குறேன், இது இன்ஸ்டாகிராமோட பேஜ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ ஓடி முடிச்சுக்கலான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து கிளட்டர்டாக இருக்கக்கூடிய ஸ்பேஸஸை வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Yeah.